அதை உனக்கு ஆசீர்வாதமாக
அதை நான் கொடுத்தாயிருக்கிறோம். அந்த பரபரப்பான நாட்களிலே, பண்டிகை நாட்களிலே அவன் மாத்திரம் அந்த கழுதையை பொருளுக்கு பணத்திற்கு கொடுத்திருந்தால் அநேக பள்ளியை அவன் உடைத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று இதற்கு முன்பதாக சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வந்து ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் நாளை கொடுத்து விடுகிறார். ஆண்டவருக்கு வேண்டும் என்று நாங்கள் எதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம்? பேர் கழுகையை முன்பாக தொங்கவிட வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. அதை கொடுத்து வரும் யாருமே அவருக்குமே தெரியாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய், எருசலேம் வீதிகளிலே அவர் வரும்படியாய், இந்த சம்பவம் நடக்கும்படியாய், அவனுடைய உரிய ஆசீர்வாதமாய் அமைகிறதை பார்க்கிறோம். அதை ஏன் அமைக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நாங்கள் கொடுக்கிறதை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தால் தேவன் அதை ஆசீர்வதிப்படினாலே அவர் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைகிறார். நாங்கள் விதைக்கிறதை கொடுக்கிறதை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் செய்த ஒரு நல்ல காரியங்களும் ஒரு விதைக்கு சமமானது. தேவன் அதை முளைக்க செய்வார், தேவன் அதை பெருங்க செய்வார். அவர் விதை விதைத்தான், தேசத்தில் அதை விதைத்தான், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனான தேவனிடத்திலே கொடுத்தார். தேவனத்தை ஆசீர்வதித்தாரே ஆகி அவன் மகா பெரியவனாக மாற முடியும். என்னுடைய பலத்தினாலும் அந்த பராக்கிரமத்தினாலும் முடியாத காரியங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அதற்கென்று காத்திருந்தார். தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 2000 வருடங்களாக இந்த கழுதையுடைய சொந்தக்காரன் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்ட சம்பவத்தை வருடம் தோறும் நினைவு கூறும்படியாக அவருடைய பெயர் முன்பாக வரவில்லை. ஆலயத்துக்கு வருகிற வேளையிலே நீங்கள் போதகரை காண்கிறீர்கள். ஆனால் இந்த வேளையிலே சண்டை ஸ்கூல் நடத்துகிறவர்கள் பின்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஊழியர்கள் யூத் லீடர்ஸ் நீங்கள் காண்கிறது இல்லை. ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி, ஹால் அரேஞ்ச்மெண்ட், சர்ச், குவாயர், பிஏ, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, மணி கவுண்டிங், இது ஒருவரும் இதை கூட்டுகிறவர்கள் உடைக்கிறவர்கள் இதை ஒருவரும் காண்கிறது இல்லை. தனியாக குடும்பங்களாக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று சில உடைகளை ஆட்களை சந்திக்கிறீர்களே, காணாதவர்களுக்கு ஆகக்கூடிய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறீர்களே, இவை ஒவ்வொன்றையும் தேவன் கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். அதற்குரிய பலனை தேவன் நிச்சயமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்துடன் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சுவிசேஷர் ஹென்றி சி மொரிசன் என்று சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷர் 40 வருடங்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியங்கள் பார்த்தவர். 40 வருடங்கள் ஊழியங்கள் பார்த்து மிகவும் முதிர்ந்த வயதிலே கணவனும் மனைவியுமாக மீண்டுமாக அமெரிக்க தேசத்துக்கு வருகிறார்கள். தங்கள் சொந்த ஊருக்கு வருகிறார்கள். கப்பலிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். கப்பலிலே வந்து கொண்டிருந்த வேளையிலே கப்பல் துறைமுகத்தை அமெரிக்க துறைமுகத்தை நெருங்கி கொண்டிருந்த வேளையிலே கணவன் மனைவியிடம் கேட்கிறார், 40 வருடங்களுக்கு பின்பதாக வருகிறோமே, எங்களை யாராவது அடையாளம் காண்பார்கள்? மட்டுமாக நாங்கள் யாரையாவது அடையாளம் காண்போமா? 40 வருடங்கள் தேவனுடைய பணியை நிறைவேற்றி வருகிறோமே, யாராவது எங்களை வரவேற்று வருவார்களா என்று எதிர்பார்த்தவர்களாக நெருங்கிக் கொண்டிருந்த வேளையை எட்டி பார்க்கிறார்கள். இவருடைய இந்த கப்பலிலே அந்த நாள் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ரூஸ்வெல்ட் அவரும் அந்த பயணத்திலே மட்டுமாக வந்து கொண்டிருந்தார். அவர் ஆப்பிரிக்க தேசத்திற்கு வேட்டையாட சென்று வந்து கொண்டிருந்தார். இவர்கள் தன்னுடைய ஊழியர்களை கொடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். தொலைவிலே நகரத்தை நெருங்கிக் கொண்டு துறைமுகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எட்டி பார்க்கிறார்கள், யாராவது வர முடியுமா? 40 வருடங்கள் ஆகிவிட்டது, எங்களை வரவேற்க யார் வருவார்கள்? திறந்து வருவார்கள் ஒரு வேளை என்று எல்லாம் பேசிக்கொண்டு வருகிற வேளையிலே தொலைவிலே அநேகம் ஜனங்களை காண்கிறார்கள். உள்ளத்திலே விந்தமாக இருக்கி அநேக பெரிய கொடிகளை குடித்து எழுதிய காரியங்களை குடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் தங்களுடைய பட்டி படுக்கைகளை மேலே சென்று எடுத்து வெளியே வந்து பார்க்கிற வேளையிலே அந்த ஜனத்தை காணவில்லை. அமெரிக்க பிரதமர் புஷ்பர்கள் வரவேற்க வந்தவர்கள்
Yeah.